அனைவருக்கும் வணக்கம் இனிவு இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய பாட்டிமார்கள் நம்மளோட அம்மாமார்கள் நம்ம கூட இருந்திருந்தால் இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு எல்லா பெண்களும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் மெனார்க் அந்த டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அது எந்த வகையில அவங்களுக்கு அது உதவி செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய கொள்ளுபாட்டி பாட்டி இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில ஃபுட்ஸ் கண் அந்த பீரியட்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் மெனாக் அட்டென் பண்ண குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க இந்த உணவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில உணவுகள்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடாது அந்த குழந்தைங்களுடைய கர்ப்பப்பை வலுவாக இருக்கணும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உணவு தான் அந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ சைக்கிள்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் மெனாக் செகண்ட் மேனார்க்குன்னு சொல்லுவோம் அடுத்து வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் மொத்தம் மூணு பீரியட்ஸுக்கு நம்ம இதை கன்சிக்யூட்டிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஃபுல்லாக அதாவது பதிமூணு பதினாலு வயதிலிருந்து அந்த குழந்தையோட ஐம்பது வயது வரைக்குமே அந்த பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அச்சாணி ஒரு பேஸ்மெண்ட் லேயர் நம்ம எங்கே போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் தி பீரியட்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ என்னென்ன உணவுகள் கொடுத்தா அந்த பெண்களுடைய கருப்பை வளர்ச்சி நல்லாயிருக்கும் சினைப்பை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருப்பை சினைப்பை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கூபகம்னு சொல்லக்கூடிய பெல்விக் போன்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு இந்த பெல்விக் போன் நல்லா விரிஞ்சு கொடுத்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம கைனோக்ட் பெல்விஸ் ஆண்ட்ராய்ட் பெல்விஸ் சொல்லுவோம் பெண்களுக்கு இருக்கிறது வந்து gynecoid பெல்விஸ் ஆண்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும் அதுக்கு பேர் வந்து ஆண்ட்ராய்ட் பெல்விஸ் சொல்வோம் இந்த மூன்று மாதத்துல நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட்ஸ்லேயும் அந்த குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பொறுத்து தான் அந்த கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் நல்லா வளைஞ்சு கொடுத்து விரிவு கொடுத்து வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு டெலிவரி எல்லாம் நேச்சுரலாக நடக்கணும் எந்த சிசரின் செக்ஷனும் போகக்கூடாது இயற்கையான முறையில் ஆகணும் இப்படிங்கிறது எல்லாமே இந்த மூன்று மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய உணவை பொறுத்து தான் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கருப்பு உழுந்து சேர்த்த ஒரு கழி இல்லைன்னா கஞ்சி இதை வீட்டில் கொடுப்போம் அந்த கருப்பு உளுந்தோட தோல் இருக்குது இல்லைங்களா அதில் அத்தனையும் கால்சியம் கண்டென்ட் நம்ம பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கருப்பு உளுந்தை நிறையா சேர்த்துக்கிட்டாலே அந்த பிரச்சனையோடைய வீரியம் வந்து குறையிறத நம்மளால பார்க்க முடியுது அதனால இந்த கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்த்து பெரியவங்க வீட்டில் களி மாதிரி செஞ்சு தருவாங்க இதை வந்து ரெகுலராக அந்த பீரியட்ஸ் டைமில் ஃபர்ஸ்ட் மெனாக் டைமில் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அடுத்து வெந்தயக்களி நம்ம அந்த நேரத்தில் உடற் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வெந்தயத்தை வந்து கருப்பு உளுந்து அது கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து ஒரு களி மாதிரி செய்வாங்க அதை வந்து வெந்தயக்களி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையும் நம்ம கொடுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே நாள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துட்டே வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை கொடுப்பாங்க ஏன்னால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ண டைமில் ரொம்ப ப்ளீடிங் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் ரொம்ப புதுசான டைமில் சஸ்டைண்டாக ப்ளீடிங் ரிலீஸ் ஆமா டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்னவோங்கிற பயம் வரும் அந்த இருந்து அந்த குழந்தைகள் விடுபடுறதுக்காக பொட்டுக்கடலை உருண்டை வந்து நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு தருவாங்க அது ப்ளீடிங்கை வந்து சஸ்டைண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் கப்பு கப்புன்னு ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் அடுத்து அந்த நேரத்தில் இந்த கருப்பையுடைய தசைகள் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டமின் பி சிக்ஸ் ஃபோலிக் ஆசிட் சேர்ந்த உணவுகள் நிறைய கொடுக்கணும் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம் நிறைய பழங்கள் கொடுக்கலாம் கூட வந்து நம்ம கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லைங்களா அதில் இந்த விட்டமின் பி சிக்ஸும் ஃபோலிக் ஆசிடும் நிறையா இருக்குது கைக்குத்தல் அரிசி சேர்த்துன உணவு பண்டங்கள் தின்பண்டங்கள் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து சில குழந்தைங்களுக்கு ப்ளீடிங் ஃப்ளோ குறைவாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ப்ளீடிங் குறைவாக இருக்கிறதுக்காக அவங்க ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உடல் வலுவை கொடுக்கறதுக்காக எள்ளு சேர்ந்த உணவுகள் கொடுப்பாங்க ஸோ எள்ளு சாத பொடியாக கொடுக்கலாம் எள்ளு உருண்டை கருப்பட்டை சேர்த்து நம்ம அரைச்சி எள்ளு உருண்டையாக நம்ம கொடுக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகி ப்ளீடிங் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அசைவம் பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க அதை பச்சையாக கொடுக்காம அதுக்கு பதிலாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து கொஞ்சம் மிளகு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பொரியலாவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வகையில் நம்ம செஞ்சு தரும் பொழுது அவங்களுக்கு அந்த உடலுக்கும் எழும்புக்கும் தேவையான வலு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா அந்த நேரத்தில் சேர்த்தக்கூடிய காய்கறிகளில் வாழைப்பூ ரொம்ப முக்கியம் அந்த வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை தயிர் சேர்த்து பச்சடி மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த வாழைப்பூவோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா கருப்பை மாதிரி தான் இருக்கும் அந்த நேரத்துல வலுவை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நிறைய விட்டமின்ஸும் கால்சியம் சத்தும் நிறைந்த கீரைகள் காய்கறிகள் பழங்கள் கூட நம்ம சொன்ன மாதிரி இந்த கருப்பு உளுந்து கொண்டக்கடலை அந்த மாதிரி சுண்டல் வகைகள் இதெல்லாம் நம்ம சேர்த்தி கொடுக்கும் பொழுது அந்த கருப்பையினுடைய ஆரோக்கியம் அந்த பீரியட்ஸ்க்கு மட்டும் இல்லாம அந்த குழந்தையோடைய த்ரூ அவுட் த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வலுவா இருந்து கருமுட்டை வளர்ச்சிக்கும் துணை புரியக்கூடியதா இருக்கும் இதெல்லாம் நம்ம பாட்டிமார்கள் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது நமக்கு தெரியாததுனால இந்த பதிவை நாங்கள் வழங்கியிருக்கோம் ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் குழந்தை ஃபஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உணவுகள்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்